அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலின் வரலாற்று பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் கைலாசநாதர் இறைவியார் திருப்பெயர் காமாட்சி அம்மன் வழிபட்டோர் மகேந்திரவர்ம பல்லவன் ராஜசிம்ம பல்லவன் இரண்டாம் நரசிம்ம பல்லவன் கோவிலின் தல வரலாறு இங்குள்ள மூலவர் பதினாறு பட்டை கொண்ட லிங்கமாக பாலிப்பது சிறப்பு தென்திசை கைலாயம் என்றும் அழைக்கப்படுகின்ற இக்கோவில் தமிழ் கட்டிடக்கலையின் ஆரம்ப கால கட்டத்துக்குரிய திருப்பு முனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது கைலாசநாதர் கோவில்தான் இந்நகரில் உள்ள மிக புராதனமான கோவிலாகும் இது சிவபெருமானுக்காக பல்லவ மன்னரான நரசிம்ம பல்லவரால் எட்டாம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட கோவிலாகும் சிறப்பான கட்டுமானம் மற்றும் ஒளியில்லா ஒரு சிறு சன்னதியின் நேர்மையிலே அமையப்பெற்றுள்ள விமானம் ஆகியவற்றுக்காக பெரிதும் பேசப்படுகிறது இக்கோவிலில் உள்ள மரச்சட்டங்கள் பலவற்றில் சிவபெருமான் நடராஜர் தோற்றத்தில் காணப்படுகிறார் பல்லவர் காலத்து கோவில்களில் மட்டுமே நாம் காணும் சப்தமாதர் அஷ்டதி பாலகர்கள் ஏகாதச ருத்திரர்கள் கருட நரசிம்ம யுத்தம் பைரவி இப்படி எண்ணற்ற மூர்த்தங்கள் வேறு எங்கும் நாம் காண முடியாதவை இக்கோவிலில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வழிபாடு நடந்து வருகிறது இக்கோவில் முழுவதும் கல்லினால் கட்டப்பட்டது ஆகும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் கிபி எழுநூறாம் ஆண்டளவில் ராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டதெனினும் இவனது மகனான மூன்றாம் மகேந்திரவர்மனே கட்டிட பணிகளை நிறைவேற்றி வைத்ததாக தெரிகிறது பின்னரும் பதினான்காம் நூற்றாண்டு அளவில் விஜயநகர காலத்தில் சில பகுதிகள் சேர்க்கப்பட்டதுடன் திருத்த வேலைகளும் செய்யப்பட்டு இருப்பதாக அறியக்கூடியதாக உள்ளது இந்த கோவிலை நிர்மாணித்தவன் ராஜசிம்மன் போரில் சிங்கம் போன்றவன் என்று பெருமை கொண்டவன் அதனை சுட்டிக்காட்டும்படி எங்கு பார்த்தாலும் சிம்மங்களே கோவிலை தாங்கி நிற்பது போல காட்சியளிக்கிறது இந்த கோவிலிலேயே நாம் காணும் ஒவ்வொரு சிற்பமும் சிவ பராக்கிரமத்தின் ஒரு கதையை கூறுவதாக உள்ளது வேறு எந்த கோவிலிலும் பார்க்க முடியாத அளவிற்கு அழகிய சிற்பங்கள் கொண்ட உள்சுற்று சிவபெருமானின் தோற்றங்களையும் அவனது பராக்கிரமங்களை நாயன்மார்கள் தங்கள் பாடல்களில் போற்றி பாடியுள்ள அத்தனை பாடல்களுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன இங்குள்ள சிற்பங்கள் ஒரு புறம் சம்கார மூர்த்திகளாகவும் மறுபுறம் அனுக்கிரக மூர்த்திகளாகவும் அமைந்துள்ளது இதனை வடிவமைத்த சிற்பியின் கற்பனையையும் ஆன்மீக அறிவாற்றலையும் நமக்கு எடுத்துரைப்பதாக உள்ளது மூலவர் லிங்கத்திற்கு பின்புறச் சுவரில் எம்பிரான் ஏலவார் குழலியோடும் பாலன் குமாரன் உடன் சோமாஸ் கந்தர் வடிவில் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்தனை கோவில்களையும் இதுபோன்ற அமைப்பினை நாம் காண்கிறோம் நாரத முனிவர் பூஜித்ததாக கூறப்படும் மூலவரின் சிவலிங்க திருமேனி பதினாறு பட்டை கொண்ட லிங்கம் பளபளப்பான கருப்பு கல்லிலான பெரிய திருமேனி கருவறையையும் முகமண்டபத்தையும் சுற்றியுள்ள திருச்சுற்றிலும் வெளி சுவர்களிலும் பிட்சாடனர் கங்காதரர் சோமாஸ்கந்தர் துர்க்கை திருமால் போன்ற சிற்பங்கள் அமைந்துள்ளன சிவ தாண்டவ காட்சிகளையும் காண முடிகிறது தொடக்கத்தில் இக்கோவில் விமானத்துடன் கூடிய கருவறையும் அதற்கு முன்பக்கம் தூண்களுடன் கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டிருந்தது இவ்விரு கட்டிடங்களும் உயர்ந்த சுற்று மதிலால் சூழப்பட்டு இருந்தன பல்லவர்களுடைய கட்டட கோவில்களிலேயே மிகவும் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்தது கைலாசநாதர் ஆலயமாகும் இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் இக்கோவிலின் தனிச்சிறப்பு ஆகும் இவ்விமானம் அதிட்டானம் முதல் உச்சி பகுதி வரை கல்லாலானது அழகுமிக்க தோற்றத்தைக் கொண்டுள்ளது பிற்காலத்தில் தமிழகத்தில் எழுந்த விமானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இது விளங்குகின்றது மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராஜ ரதத்தை போன்ற உச்சி பகுதியை இவ்விமானம் கொண்டுள்ளது பிரதான ஆலயத்தை சுற்றி பல சிறு துணை ஆலயங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன சிறு ஆலயங்கள் ராஜசிம்மனுடைய பட்டத்தரசி ரங்க பதாகை என்பவரால் கட்டப்பட்டது ஆகும் ஆலயத்தின் வெளிமதில்களில் சிவபெருமானின் பல்வகை வடிவங்களை காட்டும் அழகிய சிற்பங்கள் உள்ளன அவை தக்னாமூர்த்தி லிங்கோத்பவர் ஊர்துவ தாண்டவர் ஹரிகரர் முதலிய திருவுருவங்கள் ஆகும் உமையன்னை முருகபிரான் திருமால் ஆகிய தெய்வங்களின் எழில் சிற்பங்களும் இங்கு உள்ளன துணை ஆலயங்களிலும் பல அழகிய தெய்வ திருவுருவங்கள் உள்ளன இக்கோவிலின் முகப்பில் ராஜசிம்மனின் மகன் மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறு கோவில் உள்ளது இங்கு காணப்படும் சிவபெருமானது திருவுருவங்கள் சமய சிறப்பும் கலை சிறப்பும் மிக்கவையாகும் பிரதான ஆலயத்திலும் அதை சுற்றிலும் உள்ள துணை ஆலயங்களிலும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவர் கால ஓவியங்கள் உள்ளன இவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சியாகும் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர அரசர் குமார கம்பனர் காலத்தில் பல்லவர் ஓவியங்களின் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இவை இரு அடுக்கு ஓவியங்கள் எனப்படுகின்றன கருவறையைச் சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது இதனைச் சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை பிறப்பருத்து முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் பிறப்பு முதல் இறப்பு வரை என்பது கோவிலின் கருவறையை சுற்றியுள்ள பிரகாரத்தை சுற்றி வரும் செயலாகும் மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் சன்னதியைச் சுற்றி வர பாதாளம் போன்ற ஒரு அமைப்பு உள்ளது ஒருவர் மட்டுமே நுழையக்கூடிய அளவு இடமே அதில் உள்ளது நாம் தவழ்ந்துதான் அதிலிருந்து வெளியே வர முடியும் இது அன்னையின் கருவறையில் இருந்து குழந்தை வருவது போன்ற செயலைக் குறிப்பதாகும் மேலும் வெளிவரும் துவாரம் மிகச் சிறியதாக இருப்பதால் வெளியே வர அதற்கு மேலே படிக்கட்டுடன் கூடிய பெரிய துவாரம் அமைக்கப்பட்டு உள்ளது யானையின் உடலை உரித்து தோலை ஆடையாக போர்த்திய கஜாந்தகர் திகம்பரராக கபாலம் ஏந்தி நிற்கும் பிச்சை தேவர் உமையோடு கூடிய உமா சகிதர் அந்தி நேரத்தில் உமையம்மைக்கு எதிரே தமருகம் சூளம் ஏந்தி சந்தியா தாண்டவம் ஆடும் சந்தியா தாண்டவர் பைரவர் கோலத்தில் பூத கணங்களோடு காளிக்கு எதிராக அத்தனை முக பாவங்களையும் வெளிக்காட்டும் சண்ட தாண்டவர் வீறு கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்த கங்கையை வேணியில் தாங்கிய கங்காதரன் பதுமனின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்த பிரம்ம சிரச்சேத மூர்த்தி முப்புரம் எரித்த திரிபுராந்தகர் வாம பாகம் தந்த அர்த்தநாரி பார்த்ததனுக்கு அருளிய கிருத்தார்ஜன மூர்த்தி ஆகியவற்றை காணலாம் காடவர் கோமான் என்றழைக்கப்பட்ட பல்லவன் மன்னன் கைலைநாதர் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்திட முடிவு செய்தான் அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன குடமுழுக்கான நாளும் குறித்தாகிவிட்டது மன்னனின் கனவில் மகேசன் தோன்றினான் அரசர் குறித்த அதே நாளில் அடியார் ஒருவர் அமைத்த திருக்கோவிலுக்குத்தான் எழுந்தருள வேண்டி இருப்பதால் கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கை வேறு நாளில் நடத்திடுமாறு கூறினார் அரசன் திருநஞ்சவூர் சென்றான் ஆரவாரம் ஏதுமின்றி அமைதியாக இருந்தது பூசலாரின் ஊர் ஊர் மக்கள் இங்கு ஒன்றும் கோவில் எழுப்பப்படவில்லையே என்றனர் பூசலார் என்பவர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஈசனின் திருநாமத்தை ஜபித்திருப்பதை மட்டுமே கண்டான் மன்னன் பூசலாரை நெருங்கி மகேசன் குறிப்பிட்ட கோவில் பற்றி வினவிட அந்த அடியார் தனது மனதுக்குள்ளேயே அழகிய தோற்கோவில் அமைத்து அன்றைய நாள் குடமுழுக்கு செய்வதாகவும் கற்பனையில் மூழ்கியிருந்ததைக் கண்டு அதிசயித்தான் பேரரசன் நிச்சயித்த நாளில் மணக்கோவில் கட்டிட பூசலாரை வாழ்த்திட மகேசுவரன் முடிவு செய்ததன் பொருள் விளங்கியது வசித்த திருத்தலத்திலும் ஓர் அழகிய திருநெஞ்சவூர் திருக்கோவிலை நிர்மாணித்து அதற்கு குடமுழுக்கை நிறைவேற்றிய பிறகே காஞ்சி கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கை முறையை நடத்தினான் பேரரசன் இங்குள்ள மூலவர் பதினாறு பட்டை கொண்ட லிங்கமாக அருள் பாலிப்பது சிறப்பு ஆகும் கட்டிடக்கலையில் சான்றாக சிறந்து விளங்குகின்றது பல்லவர்களுடைய கட்டடக் கோவில்களிலேயே மிகவும் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்தது கைலாசநாதர் ஆலயமாகும் மேலும் ஒரு காலத்தில் பாறைகளை குடைந்தும் மரக்கட்டைகள் ஆளும் கோவில்களை கட்டிய போது ஒரு மனிதன் புதிய வடிவமைப்பில் கற்களை கொண்டு உருவாக்கிய கோவில்தான் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் இன்றும் காஞ்சியில் கைலாசநாதர் கோவிலுக்கு நிகரான ஒன்று அது மட்டுமே பல்லவ வம்சத்தில் வந்த ராஜசிம்மாவின் கனவு புடைப்பான இந்த கோவில் சிற்பக்கலையின் போக்கையே மாற்றியது இந்த பெரும் கோவிலின் ஒவ்வொரு மூளையும் ராஜசிம்மாவிற்கு கட்டிடக்கலையின் மேல் எந்தளவிற்கு காதல் இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறது கோவில் கட்டுமானத்தில் மணற்கற்களை உபயோகப்படுத்தும் வழக்கம் பிரபலமடைந்தது கைலாசநாதர் கோவில் வந்த பின்னர்தான் புராண குறிப்புகள் கைலாச மலை சிவனின் மாளிகையை சித்தரித்தது போல அந்த வடிவில் இருக்க வேண்டும் என்ற யோசனையில் கட்டிய கோவில் இது தென்னிந்தியாவில் தோன்றிய முதல் கட்டுமான கோவில் கைலாசநாதர் கோவில் கோபுரம் கோவில் வாசல் வெளிப்புறம் கோவில் மண்டபம் மூலஸ்தானம் என்று அனைத்தும் ஒருங்கே கொண்ட முழுமையான கோவிலும் கூட பிரசித்தி பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரா கோவில் இதன் பாதிப்பில் கட்டப்பட்டது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் சென்னையில் இருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு பல பேருந்துகள் சென்னைக்கும் காஞ்சிக்கும் இடையே இயக்கப்படுகின்றன காஞ்சி ரயில் நிலையம்தான் கோவிலுக்கு அருகில் இருக்கும் ஒரு ரயில் நிலையம் சென்னை விமான நிலையம் இக்கோவிலுக்கு அருகில் இருக்கும் ஒரு விமான நிலையம் காஞ்சிக்கு செல்ல சிறந்த பருவ காலம் அக்டோபரில் இருந்து மார்ச் வரை எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த கைலாசநாதர் கோவிலை நேரில் சென்று தரிசித்து வாருங்கள் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ